ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க அருண் பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இரண்டாவது வீடியோ எபிசோட் டூ, ஓகேங்களா? ஸோ எபிசோட் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தோவாவில் வர வந்திருப்போம், வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு செகண்டு வீடியோ, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், பைக்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுக்கங்க. நம்ம டேரெக்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நாகர்கோவில்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். ஒரு மேட்ரு நடந்துருச்சு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுசீந்திரம் போகலான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்து மேப்பை போட்டால் அங்கே பாருங்கள், ரூட் மேபி அஃபெக்டட் பை த அபோவ் நார்மல் ஃப்ளட் அலர்ட்டான். அதாவது போகிற வழியில் வெள்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க. பட் பரவாயில்ல, எந்த வெள்ளம் வந்தாலும் நம்ம வண்டியில் பறக்குறோம் கைஸ். ஓகேங்களா? ஆ மாப்பிள்ளைங்களா, ஏதாவது என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் மைக்கு ஒழுங்காக இருக்குதா இருங்க கைஸ். ஆ மைக் கரெக்டாக இருக்குது. என்னென்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு ஆப்பிள் கொடுத்தாங்க, நல்லா பச்சை பச்சைன்னு இருந்து ஆப்பிள் சாப்பிட்டு இப்போ சுசீந்திரம் போகலாம்னு கிளம்பியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு மேப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் அலர்ட் போட்டிருக்கான், வெள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் போக முடியாதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஓகே இருங்க, அப்படி போகலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் நாய் மூலியம் மூஞ்சி என்ன மணி இது ரோடு உண்மையாக தான் மேப்பு சொன்னது கரெக்டு தான். அங்கே பாடுற ரோடு மூலம் தண்ணி தானே சூப்பர். ஐயா ஏன் நண்பர்களே, இன்னும் வந்துட்டு ஜேசிபிலாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மேப்பு மேப்பு கரெக்டாக காட்டுது கேஸ். இதுலேயே நம்ம தெரிஞ்சிடும் நம்ம லடாக் போகிறதுக்கு இந்த வண்டி ஒத்து வருமா ஒத்து வராதாங்கிறது. லடாக் ரைடு இருக்குது என்ன, எதுக்கு கீழே குனிறீங்க? இல்லைடா எனக்கு ஏதோ காலில் இருந்து ரோர ஹீட்டு வருதுடா. எனக்கும் ஹீட் வந்துச்சு, அது சைலன்சரில் தண்ணி போட்டு ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். காரணம்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடாமப்பா. இவனுக்கு அவனுக்கு அவன் கேவல கேஸ். அவன் வந்து ஸ்கூலுக்கு போய் ஏங்க என் குட்டியான கொஞ்சம் மெதுவாக போனோம் ஆகாதோ, தண்ணி எடுத்துட்டு தான் போவீங்களோ. இன்னும் தண்ணி வருது, அப்போ எவ்வளோ தண்ணி இருந்திருக்கும் பேரு, இன்னும் தண்ணி வடியாமல் இருக்குண்ணா. காமி ரைட்டில் இன்னும் தண்ணி எவ்வளோ வடியுது பாருங்க. ஓ ஜேசிபி விட்டு இதுக்கெல்லாம் அங்கே பேர் ரோடே உள்ளே போயிட்டு. ஏ அப்பா தெரிஞ்சா கேமராடா பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை நிரம்பி புரியல தம்பி இருக்கு. பாலாஜி கான்கிரீட்ல கீழே ஃபுல்லா இளநிய பாருங்க எப்படி கட்டி போட்டாங்க. ஆமா இன்னும் தண்ணி வரி சிலங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் காமிச்சிட்ருப்பேன். இது வந்துட்டு எல்லா அதில் அது ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சென்ட்ரலில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மரத்தில் வந்துட்டு எக்கச்சக்கமான பறவை உட்காந்துட்ருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியல. ஸோ கேமரா வந்துட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆனால் வேறு கேமரா எட்டு வரல மழை பெய்யுமோன்னு பயத்தில் ஓகேங்களா? ஸோ அதனால் மொபைல் கேமரா இவ்வளோ தான் காமிக்க முடியுது இங்கே பார்த்துக்குங்க. சரி ஓகே நம்ம அப்படி கிளம்பலாம். ஸோ இந்த வழியே போனோம்னா ஒரு ஆச்சு வீடு வரும், எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீடு. ஸோ இருங்க நான் அப்படியே அங்கே முடிஞ்சு அங்கே போயிட்டு அங்கேயும் தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, இப்போ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஸோ அப்புறம் நம்ம வந்துட்டு கண்டினியூவாக கிளம்பலாங்க. ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த சுசீந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். கேஸ் இது வந்துட்டு யார் வீடுனா எங்கள் மாமாவோட சரி விடுங்க, எங்கள் ஒரு ஆச்சி தாத்தா வீடு ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வரப்போகிறோம். இங்கே ஒரு பெரிய மரம், இங்கே தான் வந்துட்டு சின்ன வயசு ஜாலியாக ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த வீடுலாம் தண்ணிக்குள்ளே முங்கிருந்துச்சு தெரியுமா? இந்த வீடு இருக்குல்ல, இதுதான் அவங்க வீடு. இந்த வீடுலாம் ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே முங்கிருந்துச்சு, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு சரிதா? யார் ஓடுது சரி அங்கே போய் ஒரு எட்டு போய் பேசிட்டு கேஸ் இந்த ஏரியா பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சான். சரி இருங்க ஆச்சு கிட்ட போய் பேசிட்டு வரேன், அதெல்லாம் நம்ம வந்துட்டு வீடியோ சொல்ல வேண்டாம். தண்ணின வடியது அவ்வளோவாட்டு. ஹே கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுசீந்திரத்தில் நிற்கிறோம். இந்த வீட்டுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு, அந்த ஆறு நிறைஞ்சி இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துருக்குன்னா பார்த்துருங்க. அந்த ஆறு இப்போ நம்ம போகிற வழியில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஒரு சம்பவம் என்னென்னா, பைக்கில் ரேடியேட்டர் எவ்வளோ சவுண்டில் நம்ம வந்த ஸ்பீடு கேட்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். சவுண்டு கேட்குதா? இவன் சொல்கிறான் எல்லோரும் பைத்து நினைப்பாங்க சொல்லிட்டு, நம்ம வேலையே நம்ம பார்க்குறோம், யார் நினச்சா நமக்கு என்ன ஓகேங்களா? சரி நம்ம போகிற வழியில் அந்த ஆறை பாருங்கள் காமிக்கிறேன் ஓகேங்களா? இனிமேல் போகிற வழி மேக்ஸிமம் காமிச்சிட்டு ஒம்பது மணிக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். இன்னும் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகணும், டிராஃபிக் இல்லாமல் இருந்த பேர்லாம் ஓகே கேஸ் கிளம்பலாம். அப்போ அவங்க சிட்டியில் ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு, அதானப்பா இப்போ தான் ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு கேஸ். அதுக்குள்ளே ரிசர்வ் வந்து ட்ரிப்பு எஃப்னு காட்டுது அருமை. என்னத்தை சொல்கிறதுக்கு, அது ஒரு ஆட்டோக்காரன் நம்மகிட்ட சீன் தானுங்களே, ஆட்டோவில் ரெண்டு பசங்கன்னு சொல்லிட்டு நானும் சீன்னேன்.
பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு அவங்க யார் என்ன பேசினாலும் கண்டுக்கிடாமல் போகணுங்கிறது. போயிட்டார இவ்வளோ 9 மணிக்கு ஸ்கூலில் விடணும் வள்ளியூரில், ஆ கவர்மெண்ட் ஸ்கூலு அதான் டெஸ்ட் வேறு இருக்குது மத்தியானம், இல்லை நான் சாப்பிட்ருவேன். சரி ஆச்சு, அதான் வந்து இந்த வழியாக தான் போனேன், திரும்பி வந்து சாப்பிட்டு போனேன். சரி சார், அது ஒன்றும் இல்லைங்க, ஆச்சி வந்துட்டு சொன்னாங்க டேய் சாப்பிட்டு போட அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை இவனை வேறு 9 மணிக்கு ஸ்கூலில் கொண்டு விடணுமா, ஸோ சாப்பிட்டோம்னா லேட் ஆயிரும், அதனால தான் நான் வந்துட்டு அப்புறமா சாப்பிட்றேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி ஓகே, நான் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரமாக பண்ணிவிட்டேன், ஒட்டு மொத்த ஃபோன் தான் மொத்த கேலரியும் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தேன் இந்த ட்ராஸ் பின்னு ஒன்று தெரியுமா, டெலிட் ஆனால் தான் இருக்கும் தெரியுமா, அது இருக்கவே தப்புச்சுது இல்லைன்ட்டு வை. ஏன்னா ட்ராஸ் பின்னில் பார்த்தேன் 110 GB காட்டுது, 110 GB போட்டோ யூஸ் பண்ணிட்டேன், திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். சிறுவயசி இப்போ நம்ம வந்துட்டு சுசீந்திரம் ஆற பார்க்க போகிறோம், லெஃப்ட்டில் தான் ஓடுது. ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஆற்றுக்கு போய்ட்டு நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஆற அப்பா இந்த ஆறு தான் ஊருக்குள்ளே வந்தது, இங்கே பாருங்க நியூஸில் பார்த்தா ஆறு தான், இந்த ஆறு நிரம்பி இங்கே கே இந்த கரை வந்துருக்கு பாருங்க, இந்த ஆறு நிரம்பி இந்த கரை வந்துருந்தா ரோடே கிடையாது, புரியுதா உனக்கு பிரகாஷ்? இப்படி இருந்துருக்கும், தண்ணி பெய்கிட்டு தான் இருக்கு, இவ்வளோ தண்ணி இங்கே இருந்துட்டு வருது பின்னாடி கோட்டில் அவங்க பின்னாடி போகிற மக்கள் இவ்வளோ பெரிய ஆறுன்னு பின்னாடி கட்டு இருங்க, நான் உங்களுக்கு இதை கட் பண்ணிட்டு நார்மல் வீடியோ காட்டுறேன். எஸ் எவ்வளோ பெரிய ஆறு தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோ பெருசு, இது நிரம்பி இந்த ரோடு நிரம்பி இந்த கரை வந்துருக்கு தண்ணி, அப்போனா பார்த்துருங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ வீட்டுக்குள்ளெலாம் இருக்குது தண்ணி, ஓ மை காடு, சரிங்க சும்மா காட்டுறேன், அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணிங்க, ஐயோ பாவங்க. 60 FPS அருமையாக இருக்குல்ல, வேறு ஆடை மாட்டை பற்றியா எப்படி இப்படி வேற லெவல் இருக்கு பேர். நம்ம இனிமேல் வந்துட்டு கோப்ரா வியூ வச்சு இப்படி ஒயிட் ஆங்கிள் வியூவில் பார்க்கலாம், நமக்கு வச்சது ஒயிட் ஆங்கிள் வியூ தான். ஆ வலிக்கணும்னா உள்ள பேரும் போலையில ஆத்துக்குள்ள உள்ள போனா அவ்வளவு தெரியுமா, இல்ல அது உள்ள எவ்வளவு இடுப்பு பத்தியா பா, இதுதான் காத்தாத்து உள்ள முடியல, நம்ம எப்படி சொல்றது பார்க்கலாம், இப்படி போலீஸ்காரங்க மறைக்கிறாங்க இது என்ன இல்லை அவங்க பார்க்கலாம். கேஸ் 8 பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, இறங்கி மர நம்மகிட்ட ஹெல்மெட் இருக்குது எல்லாமே இருக்குது, பட் லைசன்ஸ் ஆரிச்சு புக்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் ஷார்ட் வீட்டுக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறைக்கிறாங்களே மறை நல்ல நல்ல வேலைங்க தப்பிச்சிங்க, மறைக்கல ஹெல்மெட் போட்டிருந்தாலும் மேபி மறைக்கல நினைக்கிறேன், பைய வேறு வீடியோ பார்த்துட்டு வந்தோம் லெஃப்ட்டில் எவ்வளோ பெரிய ஆறு பாருங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு, யாரும் இறங்கி போய் குளிக்கக்கூடாது நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கேமரா வீடியோ வாய்ஸில் கேளுங்க. நல்லா பாருங்க அந்த கயிறில் தொட்டு தண்ணி இழுத்துட்டு போயிருக்கு, அப்போ எவ்வளோ வயிற்றுல தண்ணி வந்திருக்கும் பாருங்க, நினச்சி பாருங்க இந்த வார தண்ணி வந்துருக்குண்ணா, ஊர் மக்கள்லாம் பாவே நம்ம மாட்டிக்கிட்டோம்லே ஆஃப் ரோடிங்க மாட்டிக்கிட்டோமா, இரு மேலே ஏற்றிடும் என்ன சவுந்திக்கலாம் போடுது. இந்த கோயில் இருக்கு தெரியுமா, இந்த கோயில் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும், அது உள்ளே போய் அந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி, அப்போ பார்த்து போய் இவ்வளோ தண்ணி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கார்காரன் நான் போகிறேன்ப்பா, நினச்சு பாரு எவ்வளவு பெரிய ஆறு இந்த ஊர்ல ஓடிட்டு இருக்கு வேற மாதிரி. Now we are going to Vadiyur, so wait karo. எனக்கு தெரியும் லெஃப்ட் போய் தான் போகணும், தெரியும் இல்லை தண்ணி பார்த்தியா இப்போ நம்ம வள்ளியூர் போனோம் ஸ்ட்ரெயிட்டாக போயும் போகலாம், மாங்கூர் கன்னியாகுமரி இந்த தடவை போனால் கன்னியாகுமரி போகிற ரோடு. ஓ மை காட், நல்ல வேலை ஆறு நடிக்காமல் போகிறாங்க பஸ்ஸுக்காரன், இருங்க கொஞ்சம் கேட்போம் வள்ளியூர் போகிறது எப்படி போகிறது.
பள்ளியூர் எப்படிண்ணா போறது? பள்ளியூரா? ஆ இப்படி போவா இப்படி போவா? ஆமா இப்படி போயிடலாம். இது கன்னியாகுமரி போவோம்னா? இல்ல ரோடு நல்லா இருக்கும், வெள்ளம் தண்ணி கிடைக்கிறாரு. இங்க எவ்வளவு தண்ணி வந்துச்சு? ஓகே சரி ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த இடத்துல அவங்களுக்கு இடுப்பளவு தண்ணி இருந்துச்சான், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள தண்ணி போச்சுங்கிறாங்க. அப்ப அந்த ஐட்டா போலீஸ் ஸ்டேஷன் ரைட்ல இருக்காங்க. அப்போ அப்போ வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் லெவலுக்கு தெரியுதா படிக்க அளவுக்குனா பாத்துக்கீங்க கேஸ். இந்த இடம் கூட தண்ணி, இந்த கடைக்காரன் நினைச்சு போறேன் லெஃப்ட்ல காட்டு என்ன ஐயோ பாவம் தான், ஆல்ரெடி பள்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க சார். பாவம் தான் இங்க பாருங்க, ஃபுல்லாவே ஏரியாவே இவங்க என்ன பிளான் இல்லாம இருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் தெரியுமா. ஸோ இனிமே கட்டுறதையாச்சு கொஞ்சம் உயர்த்தி கட்ட சொல்லலாம் தெரியுதா. அதை பஞ்சு வீடுலாம் இடிஞ்சு போச்சு. எல்லாமே பள்ளத்துல தான் இருக்குது. அந்த கோவில் தான் பிளான் பண்ணி கட்டிடுவேன். அந்த கோவில் கட்டுற மாதிரி எல்லாம் கட்டியிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்திருக்கும். இப்போ என்ன மேட்டர்னா ரோடு போட்டு போட்டு ஒரு ஒரு அடுக்கா போடுவாங்க தெரியுமா. போட்டு போட்டு எதுக்கு இங்க எங்க பார்த்தாலும் கூடு வேற ரோடு கணக்கு நிக்க கூடாது. ரோட்ல வண்டி வரும். ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மாப்பிள்ள ஸ்ட்ரைட்டா போடுமோ? ஆமாங்க ஸ்ட்ரைட்டா போடணும்னு நினைக்கிறேன். என்ன இந்த கடையும் வண்டி போகுது எப்படி போறது? ஏட்டா கேப்போமா? ஆமா இருங்க ஏட்டா கேப்போம். ஒருத்தங்க நிக்கிறாங்க. ஆனா வள்ளியூர் எப்படின்னா போறது? வள்ளியூர் வள்ளியூர் இதுல போய் ரோட்ல இது எங்கேயும் இது எங்க போகும்? இது கன்னியாகுமரி. அப்படியா? இது நேரம் நீ எங்கேயுமே இல்ல கூட, நேரம் தோவாள போகும். தோவாள போகணும்னா நேரம் ஆஞ்சா வள்ளியூர். ஆனா இங்கதான் வெள்ளம் வந்துச்சா என்ன? அப்படியே ஃபுல்லா தண்ணி தான். இது முங்கிதான் இருந்துச்சா? அப்படியா? சரி ஓகே நான் பாப்பா. சரி ஓகே சரி ஓகே நான் பாப்பா. தேங்க்ஸ். அவங்க பேச கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரோடு வந்துட்டு நாளாக பிரியுது உங்களுக்கு தெரியுதா? ஸோ நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். ரோடு நாளாக பிரியுது. நம்ம வள்ளியூர் போகிற எங்கேன்னு கேட்டவங்க ரெண்டு அண்ணாச்சு உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டோம். ஸோ வந்துட்டு அவங்க ஃபேஸ் வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணல கரெக்டாகிட்டு வண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்ககிட்ட கேட்டோம் இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தோவால போயிடலாம்னாங்க. பட் மேப்பு போடலாம், பட் இதில் இருந்தாலும் ஒருத்தங்கிட்ட கேட்டு போகிறது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பாய் ரொம்ப குழம்புதில்ல, அது வந்துட்டு ஒரு சேட் இன்சிடென்ட் நடந்து சொல்லவே வேண்டாம்னு தெரியல. எப்படின்னா நம்ம கில்டில் வந்துட்டு, அதாவது ஃப்ரீ ஃபயர் தெரியல, அந்த கில்டில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாங்களாம். பிஜிஜி மரணம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருப்பான், அவங்க தம்பி மாதிரி பழகிட்டு இருப்பான். திருநெல்வேலியில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாலையும் போக முடியாது இன்னைக்கு, பிகாஸ் நான் வேறு வெளியே வந்துட்டேன் இங்கே. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஊர் திருநெல்வேலி தான், போனால் போகலாம். பட்டு இங்கே வந்துட்டனால இது தெரில, நான் முடிஞ்சால் நான் ஈவினிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ் அதை விட்டுருங்க. அப்புறம் கேட்டோம் என்னென்னா இங்கே இந்த ஏரியா இருக்குது தெரியுமா, வெள்ளம் வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த ரோடு தெரியுதா உங்களுக்கு ஹைவே, இந்த ரோட்டில் ஏரி அந்த கரை தண்ணி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்கிறத. இந்த ரோடு உங்களுக்கு தெரியுதா, இந்த தண்ணி இந்த கரை ஃபுல்லாக நிறைஞ்சி இந்த ரோடு ஏறி அந்த கரை இறங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ் அதாவது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பையன் இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே, நம்ம வந்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டு பேசிட்டு போகலாம் கேஸ் வாங்க. சரி ஓகே கேஸ், நம்ம வந்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது நேராக அந்த ரோட்டில் போன தோவால பெட்ரோல் இருக்குது. நம்ம அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கனால வந்துட்டு கரெக்டாக காலை கரெக்டாக உட்காந்து இல்லை இப்போலாம் தான் மூணு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி போகலாங்க, இந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போகலாம். ஏன்னா வந்துட்டு இந்த ரோடு நான் போயிருக்கேன் முன்னாடியே. ஸோ இருந்தாலும் மறந்துட்டேன் சொல்லிட்டு கேட்டேன், லைட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டேன் இந்த புது ரோடு போட்டனால. அது மட்டும் இல்லாமல் வெளில வந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் கேட்டேன் அந்த மாதிரி இந்த தண்ணி நிறைஞ்சா அங்கே போகிறேன். ஏன் 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 எதுக்கு தம்பி மாதிரி என்ன தம்பி போறீங்க?
பேருந்து தண்ணி வத்தல லெஃப்ட் தெரியுதா ரைட்டு பேரு என்ன செக் பண்ண வர மாட்டேங்குதா எப்படி ஓகே ரைட் நம்பர் லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும் ஹே மாப்பிள்ளை மச்சான் செல்லங்களா ஐயோ மாப்பிள்ளை என்னன்னு சொல்லிட்டு கேட்டினா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் வெயில் வர மூஞ்சிக்கு நேரம் அடிக்குது மாப்பிள்ளை பைக் சவுண்டை கேளுங்க ரேடியேட்டர் சவுண்டை ஹீட்டை சவுண்டு கேட்குதா வீட்டாக சவுண்டு கேட்குதா வண்டி வந்த போக இப்போ ஒரு ஃபன் ஆகிட்டுங்க வீடியோ எடுக்க மாட்டேன் வரும்போது என்னென்னா ரயில்வே கேட் இருக்குது தெரியுமா ரயில்வே கேட்டு இப்படி 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 ஆட்டிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விட்டாங்க லைட்டாக ஒரு ஆட்டோக்காரர் வந்து நம்மளை சொதப்பிட்டாரு ஸோ டக்குனு எப்படியோ உள்ளே வந்தோம் தலையை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஏன்னா இப்படி ஸ்கூலுக்கு போனால் அழைச்சி பத்திருவானே கண்ணுக்கெல்லாம் சவந்து போச்சு தண்ணி கிண்ணி போட்டு வந்துட்டேன்னு கேட்பானுங்க எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்னா தெரா டக்குனுவா 9:30 தான் ஸ்கூல் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:09 ஓகேங்களா 9:09 இருக்குது ஸோ நம்ம போயிட்டு கரெக்டாக 9:30 ஸ்கூலில் ட்ராப் பண்ணோம் ஒரு சிக்கல் தான் இருக்குது கேட்டை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது சரி இப்போ ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுனா கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்புறம் நம்ம அவனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்போ நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மெயின் சேனலில் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை உட்காந்து எடிட் பண்ணலாம் ஸோ ஓகேங்களா ஸோ எப்படி இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் ஓகேங்களா கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க எடிட் பண்ணுறது தான் எங்கெங்கே எடிட் பண்ண தெரில ஓகே ஸோ ஓகே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு திறமையான வீடியோ சந்திக்கலாம் லவ் யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆல் போட்டுருங்க ஸோ பைக் இன்னும் ரேடியேட்டர் சவுண்ட் ஆஃப் ஆகலை ஸோ பாய் நண்பர்களே மாப்பிள்ளை செல்லங்களா பாய் செல்லங்களா